வா, இந்த லாக்டவுன் ஆரம்பிச்சது தான் ஆரம்பிச்சது, எது ஆஃபீஸ் எது வீடுனே தெரிய மாட்டேங்குது. 24 மணி நேரமும் ஆஃபீஸில் இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங். சரி, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் அது என்ன, ஈஏக்கு ஓட் பண்ணுங்க, ஈஏக்கு ஓட் பண்ணுங்க, என்ன பண்ணணும் அப்படின்னா? அது ஈஏக்கு ஓட் பண்ண வேண்டாம். ஸோ ஈஏல சில டிராஃப்ட் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கான ஓட்டிங் அது. ஈஏல என்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க? சேஞ்சை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து உனக்கு ஈஏன்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ஆ, ஈஏனா என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா கண்ட்ரீஸ்லையும் இது இருக்கு. இப்போ நம்ம கண்ட்ரியில் எடுத்துக்கிட்டோன்னா 1994 கொண்டு வந்தாங்க. 1986 இருக்க இந்த என்விரான்மெண்டல் ஆக்டை பேஸ் பண்ணி தான் இதை கொண்டு வந்தாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஒரு ஃபேக்ட்ரியோ இண்டஸ்ட்ரியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ அந்த ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதால என்விரான்மெண்ட்டுக்கு என்னென்ன சேஞ்சஸ் நடக்க போகுது, என்னென்ன இம்பாக்ட் ஆகும் அப்படின்றத ஒரு ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இம்பாக்டுக்கு வந்து அவங்க என்ன சொல்யூஷன் கொடுக்க போகிறாங்க, என்ன ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொண்டு வர போகிறாங்க, அதை வந்து ஒரு ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணி கவர்மெண்ட்டை போய் சப்மிட் பண்ணணும். கவர்மெண்ட்டும் இந்த ரிப்போர்ட்டை வந்து அனலைஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிப்போர்ட் வந்து பப்ளிக் டொமைன்லேருந்து அவைலபிளாக இருக்கும். என்ன பண்ணுன்னா, பப்ளிக்கும் வந்து 30 டேஸில் வந்து அவங்களோட கருத்தை வந்து சொல்லலாம். பேஸ்ட் ஆன் திஸ் வந்து எய்தர் வந்து இதை கிளியர் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இதுதானே ஈஏஏ? சூப்பராக சொன்னேன். ஸோ சிம்பிளாக வந்து டிஃபைன் பண்ணேன். ஸோ இதில் என்னென்னா, இப்போது வந்துட்டு ஸோ அந்த பப்ளிக் ஹியரிங் சொன்னேன் இல்லையா, ஸோ அது வந்து இப்போ வந்து 30 டேஸ் கிடையாது, 20 டேஸாக மாற்றிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ 40 இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இந்த கிளியரன்ஸில் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்ஷன் அப்படின்னா எனக்கு புரியல. ஃபார் எக்ஸாம்பிள், சோலார் பிளான்ட்டு, நியூக்ளியர் பிளான்ட்டு, இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ப்ரையராக அப்ளிகேஷன் போட்டு கிளியரன்ஸ் வாங்க வேண்டாம். ஸோ இண்டஸ்ட்ரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு கிளியரன்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது என்னமோ எனக்கு சரிப்பட்டு வர மாதிரி தெரியலையே. ஸோ இது மட்டும் இல்லை, கவர்மெண்ட் வந்து சில இண்டஸ்ட்ரீஸை வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவாங்களாம். அது என்ன ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்கு? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டிக்காக, நேஷ்னல் டிஃபென்ஸுக்காக நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் செட்டப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க டிஃபைன் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ அது பப்ளிக் ஹியரிங்க்கே வராது. பப்ளிக்கால் எந்த கேள்வியுமே கேட்க முடியாது, எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அதே மாதிரி அந்த இண்டஸ்ட்ரிக்கான டீட்டெயில்ஸ் வந்து பப்ளிக் டொமைனில் அவைலபிளாக இருக்கிறாது. சரி, இப்போ ஏதோ பிரச்சனை அப்படின்னா எப்படி தான் அதில் நம்ம கேள்வி கேட்குறது? ஸோ இதுக்குன்ட்டு நாமினேட் பண்ண கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸால் மட்டும்தான் வந்து குவரி ரைஸ் பண்ண முடியும் தவிர்த்து, எந்த சிட்டிசனாலையும் உன்ன மாதிரி என்ன மாதிரி எந்த சிட்டிசனாலையும் எந்த குவரியும் ரைஸ் பண்ண முடியாது. அதுவும் போச்சா, ரைட்டு விடு. அட்லீஸ்ட் வருஷத்துக்கு 2 தடவை வந்து நாங்கள் நல்லா தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவேன், அதையாவது விட்டு வச்சாங்களா? இப்போ அதை வருஷத்துக்கு 1 தடவை சப்மிட் பண்ணால் போதும்னு சொல்லிட்டாங்க. நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா எல்லா சேஞ்சஸுமே வந்து கார்ப்பரேட் முதலாளிங்களுக்கே வந்து சாதகமாக இருக்க மாதிரியே இருக்கே. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டோன்னா, இவ்வளோ கிளியரன்ஸ், இவ்வளோ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி நடத்துகிற இண்டஸ்ட்ரீஸ்லேயே வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா விசாகப்பட்டினம்ல நடந்த கேஸ் லீக்கேஜ் எடுத்துக்கலாம், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஆக்சிடெண்ட்டே எடுத்துக்கலாம், எவ்வளோ பேர் வந்து இறந்து போனாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இவ்வளோ எக்ஸம்ஷன்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா, இவ்வளோ கிளியரன்ஸ் வாங்கி நடத்துகிற கம்பெனிஸ்லேயே இவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. எதுவுமே இல்லாமல் நடத்துனாங்கன்னா அப்போ எவ்வளோ கண்ட்ரோலில் இல்லாமல் போயிடுமே. அதுபோல் வந்து நிறையா இண்டஸ்ட்ரீஸை வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்னு டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பப்ளிக் ஹியரிங்க்கே வரப்போகிறதில்ல. ஸோ ஒரு சாதாரண சிட்டிசனால் குவெஸ்டின் கூட ரைஸ் பண்ண முடியாது. இப்படி நீ சொல்கிறத பார்த்தா ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால தான் வந்து எல்லாம் ஓட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீயும் ஓட் பண்ணு. இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்றது. நாங்கள் எங்களோட கருத்தை வந்து நாங்கள் தெரிவிச்சிட்டோம். உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லணும் அப்படின்னா கீழே நான் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அந்த லிங்க் மூலமாக உங்களோட கருத்தை வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம். அவங்க சென்ட் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக அனுப்புவாங்க, அவங்களும் உன்னை போல ஒருத்தவங்க தானே.